போகிறது யூகேவோட 5 அப்டேட்ஸ் பற்றினதான். இங்கே என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும், தமிழ் ஷாப்பிங்ஸ் எல்லாமே வந்து அந்த சேனலில் இருக்கும். லண்டன் தொழில் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. 3வது 4வது பிஎஸ்டி. ஹாய் பிரியா பிரபு விலாக்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு யூகே விசா அப்டேட் தான். லாஸ்ட் வீக் வந்து யூகே கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 5 முக்கியமான விஷயங்கள். ஸ்டூடெண்ட் வீசாவில் வந்து டிபெண்ட்டாக நீங்கள் கூட்டிகிட்டு வரலாமா, அண்ட் ஒரு வீசாலேருந்து இன்னொரு வீசாவில் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாமா, அண்ட் மற்ற வீசாலையும் ஃபேமிலியை நீங்கள் கூட்டிகிட்டு வரலாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். அதே போல் ஸ்டூடெண்ட் வீசாவில் வரவங்களுக்கு கூட எந்த இன்டேக், அதாவது செப்டம்பரில் வந்து இது வந்து ஒர்க் ஆகுமா இல்லை அதுக்கு அடுத்த இன்டேக்கா, ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாமே தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். அண்ட் எதுக்காக கவர்மெண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 80 ஃபேமிலிஸ் கிட்ட இந்தியாவிலேருந்து இங்கே யூகேக்கு வந்து செட்டில் ஆயிருக்காங்க. நான் சொல்கிறது ஒரே ஒருத்தவங்க சொல்லி, இது மாதிரி நிறைய பேர் வந்து புதுசாக வந்து செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஃபியூச்சரில் ஐஎல்ஆர் எடுக்கிறதுக்கு அண்ட் மற்ற விஷயங்களுக்குலாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் யூகே வரீங்க வரப்போகிறீங்க அப்படின்னா லண்டன் தோழி யூடியூப் சேனல், அதில் வந்து இங்கே எப்படி நம்ம வீடு இருக்குது, ஸ்கூலு, அதுக்கப்புறம் டே டு ரொட்டீன், இங்கே என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும், தமிழ் ஷாப்பிங்ஸ் எல்லாமே வந்து அந்த சேனலில் இருக்கும். லண்டன் தொழில் யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஆல், வெல்கம் டு பிரியா பிரபு விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது யூகேவோட 5 அப்டேட்ஸ் பற்றினது தான். இந்த 5 அப்டேட்மே ஸ்டூடெண்ட்ஸ் விசா பேஸ் பண்ணது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து சில நல்ல விஷயங்களும் இருக்கும், சில விஷயங்கள் நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களும் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்துனே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக வந்து யூகே 5 அப்டேட்டில் முக்கியமானது வந்து ஸ்டூடெண்ட் டிபெண்டன்ட் பற்றின அப்டேட் தான். ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் டிபெண்டன்ட் பாலிசி அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். மாஸ்டர் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க இல்லை, மாஸ்டர் டிகிரி படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து இது வரைக்குமே வந்து டிபெண்டன்ஸை கூட்டிகிட்டு வர முடியும். அதாவது நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்க படிக்கிறாங்க அப்படின்னா, யூகேயில் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வந்துக்கலாம். ஸோ மாஸ்டர் டிகிரி படிக்கிறவங்க, அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அதாவது யூஜி படிக்கிறாங்க இல்லைங்களா, பிஎஸ்சி அந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறாங்க இல்லைங்க, அவங்க வந்து ஆல்ரெடி கூட்டிகிட்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னென்னா, இந்த புது அப்டேட் பற்றின டீட்டெயில் படி பார்த்தா, மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வரீங்கன்னா அப்படின்னா உங்கள் ஃபேமிலியை இனிமேல் நீங்கள் கூட்டிகிட்டு வர முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் மேஜர் பாயிண்ட். அதுக்கான விஷயங்கள் எல்லாமே அவங்க பின்னாடி சொல்லியிருக்காங்க, ஏன் இந்த மாதிரி ரூல்ஸ் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் மாஸ்டர் ஸ்டடி படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களால் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர முடியாது, அதில் ஒரு சில விஷயங்கள் தவிர. ஸோ நீங்கள் பிஹெச்டி படிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேமிலியை நீங்கள் கூட்டிகிட்டு வர முடியும். அதுவுமே வந்து பார்த்தா நம்மளுடைய ஹோம் செக்ரட்டரி ஜனவரி 2024 தான் அதற்கான ரூல்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே அதுலேயும் ஏதாவது ஒரு செக் வச்சுருப்பாங்க. நீங்கள் பிஹெச்டி படிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரும்போது சில விஷயங்களை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ மேஜராக மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஃபேமிலியை கூட்டிட்டு வர முடியாது ஜனவரி 2024 மேலே. ஸோ நீங்கள் இப்போ அக்டோபர் இன்டேக் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூனிவர்சிட்டியில் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து ஜனவரி 2024 தான் அப்ளை ஆகும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு சேஞ்ச். ரெண்டாவது சேஞ்ச் என்னென்னு பார்த்தா, ஸ்டூடெண்ட் விசா சேஞ்ச். அதாவது இது என்னன்னா, ஸ்டூடெண்ட் விசாலேருந்து இன்னொரு விசாவுக்கு மாற்றுவாங்க. அதாவது இங்கே ஒருத்தங்க படிக்க வரீங்க அப்படின்னா, அந்த டியூரிங் உங்களுடைய கோர்ஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வேறு விசாவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இவங்க இருக்க போகிறாங்க. ஏன் அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் கொண்டு வராங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வராங்க இல்லைங்களா, அவங்க வந்து அவங்களுடைய கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேரர் விசான்னு ஒன்று இங்கே இருக்குது. ஸோ அது ரொம்ப ஈஸியாக வந்து யூகேயில் இருக்கக்கூடியவங்க ஸ்விட்ச் பண்ணிக்கூடிய விசாவாக இருக்கும். இங்கே இப்போ படிக்க வந்துட்டு பாதிலே அந்த விசாவுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு அதுலேருந்து வேறு விசாவுக்கு போயிடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் அந்த 5-year ரூட் அப்படிங்கிற அதில் போய் அதுலேருந்து பிஆர் சிட்டிசன் அப்படின்னு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் விசாலேருந்து ஸ்விட்ச் பண்ணால் ஈஸியாக நடக்கும். இதனால தான் வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஏன் இதை வந்து ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 300 மில்லியன் அளவுக்கு யூகே யூனிவர்சிட்டிஸ்க்கு இதனால் லாஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம படிக்க வரேன்னு சொல்லி ஃபீஸ் கட்டிட்டு பாதி ஃபீஸோட பாதியில் எனக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த யூகே யூனிவர்சிட்டிஸ்க்கு வர வேண்டிய ஃபீஸ் தொகையும் போயிடும். ரெண்டாவது, நீங்கள் படிக்க வந்துட்டு அப்படியே விசா ஸ்விட்ச் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்துட்டு அதில் வந்து இந்த ரூட்டில் வர ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அவங்க வரும்போது அவங்க ஃபேமிலியும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ டிபெண்ட்டாக யாராவது வந்தாங்கன்னா அவங்களும் ஒர்க் பண்ணிக்க முடியும், இவங்களும் ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதை தான் இனிமேல் மாற்ற போகிறாங்க. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் வந்து வேறு விசாவுக்கு உங்கள் படிப்பு முடிக்கிறதுக்கு முன்னாடி மாற்றுறது இனிமேல் இருக்காது.
மூணாவது முக்கியமான விஷயம் ஃபேக் ஏஜென்ட்ஸ். இப்போ ஃபேக் ஏஜென்ட்ஸ்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் இப்போ இந்தியாவிலேருந்தோ இல்லை ஸ்ரீலங்காவிலேருந்தோ நீங்கள் யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே உள்ள யூனிவர்சிட்டிஸ்க்கு சீட் வாங்கி கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் உங்களுடைய தகுதியை கரெக்டாக பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சி கரெக்டான யூனிவர்சிட்டியில் வாங்கி கொடுத்தா ஓகே. அப்படி இல்லை, இது ரெண்டுலேயுமே ஏதாவது குளறுபடிகள் முறைகேடுகள் நடந்ததாக கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா அந்த மாதிரி ஏஜென்ட்ஸ் மேலே ரொம்ப சிவியரான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. யார் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க, ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேருக்கு யூனிவர்சிட்டி மாதிரி வச்சுருப்பாங்க. அதாவது டாப் ரேங்க்டு யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது, நார்மல் யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ லிஸ்ட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் டாப் ரேங்க் யூனிவர்சிட்டியில் இல்லாமல் ஒரு மாதிரியான சுமாரான யூனிவர்சிட்டியில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான அந்த கல்வி தகுதி இது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே கண்டிப்பாக ஆக்ஷன் எடுப்பாங்க, உங்களுக்கும் அது பாதிப்பாகும். நீங்கள் அந்த யூனிவர்சிட்டி வழியாக வந்திருந்தீங்களாலோ அந்த ஏஜென்ட் வழியாக வந்திருந்தாலோ உங்களுக்கும் அது பாதிப்பாகும். ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. மூணாவது, நாலாவது பிஎஸ்டபிள்யூ, அதாவது உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் அப்படிப்பாங்க. இங்கே எப்படின்னா நம்ம யூகேயில் படிக்க வரீங்கன்னா உங்களுடைய டிகிரி முடித்ததுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு பிஎஸ்டபிள்யூன்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பிஎஸ்டபிள்யூ வச்சுட்டு நீங்கள் இங்கே என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் அது எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் இங்கே வந்து யூகேயில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த 2 வருஷம் பிஎஸ்டபிள்யூ விசா யூஸ் பண்ணி ஏதோ ஒரு கம்பெனியில் போய் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணிட்டு அந்த கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் படித்து முடிச்ச முன்னாடி இங்கே வேலை தேடுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் பிஎஸ்டபிள்யூ. அது கண்டினியூ ஆக போகுது, அது ஒரு நல்ல விஷயம். ஆனால் என்னென்னா நம்ம வந்து மாஸ்டர் டிகிரி படிக்க வரீங்க அப்படின்னா நீங்கள் டிபெண்டன்ட் கூப்பிட்டு வர முடியாது, பட் பிஎஸ்டபிள்யூ விசாவில் நீங்கள் ஒர்க் எடுத்துக்கலாம், ஒர்க் எடுத்துகிட்டு அப்புறமா டிபெண்டன்ட் கூட்டிகிட்டு வந்துக்கலாம். ஸோ இந்த டிபெண்டன்ட் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ஸ்டூடெண்ட் விசாவுக்கு மட்டும்தான் பொருந்தும். மற்ற விசாவுக்கெல்லாம் நீங்கள் இப்போ நார்மல் Tier 1, Tier 2 விசாவில் வரீங்க அப்படின்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை, நீங்கள் டிபெண்டன்ட் கூப்பிட்டு வர்றதுக்கு அந்த விசா கேட்டகரியில் அலோட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் விசாவுக்கு மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அஞ்சாவது நம்ம கேட்டுக்கணும் ஸ்டூடெண்ட் விசா ப்ரூஃப் ஃபண்டு. ஸோ ஒவ்வொரு விசாவுக்குமே வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று காமிக்கணும். ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வந்து நீங்கள் இங்கே வந்து உங்களை சப்போர்ட் பண்ணிக்கிறதுக்கு தேவையான அமௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களா, நீங்கள் இங்கே வந்தால் உங்களுடைய எக்ஸ்பென்ஸ் இங்கே தங்குற செலவு சாப்பாடு இதற்கான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி முன்னாடியே கவர்மெண்ட் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வந்து இனிமேல் அதிகப்படுத்த போகிறாங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் இதில் இருக்குது. ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது இந்த 5 ரெஸ்ட்ரிக்ஷனில் 1 ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இது எல்லாம் ஏன் நடக்குது, ஏன் வந்து டிபெண்ட் கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஏன் பிஹெச்டி படிக்கிறவங்க மட்டும் தான் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க, ஏன் ப்ரூஃப் ஆஃப் ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க, அப்புறம் வந்து ஏன் ஃபேக் ஏஜென்ட்ஸ் எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சாங்க, இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த அப்டேட்டுக்கு முக்கியமான ரீசனே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் மூலமாக கிட்டத்தட்ட 41.9 பில்லியன் பவுண்ட் அளவுக்கு யூகேவோட எக்கானமி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு 2021-22 காலகட்டங்களில். இருந்துமே ஏன் இவங்க இந்த பேன் பண்ணாங்க, ஸோ ஓகே யூகேக்கு நிறைய வருமானம் வருது வெளிநாட்டிலேருந்து வரவங்களால. ஸோ ஆனாலும் ஏன் வந்து யூகே கவர்மெண்ட் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக வரவங்க கூட டிபெண்ட்டாக வராங்க இல்லைங்களா அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிடுது. இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஸ்கூல் அவைலபிலிட்டி, அக்காமடேஷன், அப்புறம் ஹெல்த் கேர் இது எல்லாமே பாதிக்குது. நீங்கள் வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்லையுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு கிளாஸில் இப்போ 6வது வகுப்பு படிக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து 30 பேர் தான் மேக்ஸிமம் ஒரு செக்ஷனில் இருப்பாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து நம்பர்ஸ் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அதுக்கு மேலே வந்து ஆட்களை போடணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அதே மாதிரி ஹெல்த் கேரில் வந்து பார்த்தா நம்ம நினச்ச மாதிரி போய் பாத்திர முடியாது, இங்கே அப்பாயின்மெண்ட் வாங்கணும், டாக்டர்ஸ் அவைலபிலிட்டி பார்க்கணும். ஸோ இது எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகுது இங்கே நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ அதுதான் வந்து முக்கியமாக இந்த அப்டேட்ஸுக்கு காரணம். தென் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், நைஜீரியா இந்த கண்ட்ரிஸ் வந்து அதிகமாக வந்திருக்காங்க. நம்ம எதிர்பார்க்க அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வரணும்னு போட்டு அது 1 வருஷத்தில் வந்துச்சு. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இவங்க எதிர்பாராத இந்த விஷயத்தை ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, யூகே எக்கானமியோட ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. தென் இங்கே உள்ள மக்களுக்கு வந்து தரமான கல்வி அப்புறம் மருத்துவ உதவி இதெல்லாம் கொடுக்க முடியாமல் போயிருமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் தான் யூகே கவர்மெண்ட் இந்த 5 அப்டேட்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ புதுசாக வந்து ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, டிபெண்ட்டை கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே அவங்ககிட்ட கேட்டுக்கணும். முக்கியமாக டாப் ரேங்க் யூனிவர்சிட்டியில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் உங்கள் கோர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த மனசில் வச்சுக்கோங்க. ஸோ வேறு யார் என்ன சொன்னாலும் நீங்கள் இந்த மாதிரி காசை கட்டி ஏஜென்சிட்டியெல்லாம் பார்த்து நல்ல யூனிவர்சிட்டியில் வாங்கி வர மாதிரி இருந்தால் பரவாயில்ல, பட் அப்படி ஏதாவது இல்லாமல் போயிடுச்சுன்னா
இது ஒரு முக்கியமான அறிவிப்பு யூகே கவர்மெண்ட் கொடுத்துருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் விசா எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது எல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி எங்களுக்கு வந்து லண்டன் தொழில்னு ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனலில் யூகேவோட எங்கள் வீடு எப்படி இருக்கும், தென் இங்கே உள்ள லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், இங்கே உள்ள எக்ஸ்பென்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் அந்த லண்டன் தோழி சேனலில் காமிச்சிருக்கோம். அதுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஏதாவது க்வெஷ்சன்ஸ் கேட்டிங்கன்னா அவங்க வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த அப்டேட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.